சபாநாயகர் தேர்வு எப்படி இருக்க போகிறது, சவாலாக இருக்க போகிறதா, இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகிறது அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனா இன்றைக்கு நடந்த நிகழ்வை பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. காரணம் என்னவென்றால், ஒரு வினாடி கூட இடைவெளி இல்லாமல் பிரதமர் மோடி தான் முதலில் வந்து இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதற்கு பிறகு வந்து சொன்னது எதுவுமே செல்லாது அப்படிங்கிற மாதிரி தற்காலிக சபாநாயகர் சொன்னாரு. என்ன நடந்தது, உண்மையிலே இப்படிதான் நடக்குமா, இனிமேல் இப்படிதான் இருக்குமா அப்படின்ற கேள்வியும் வருது. உங்களுடைய பார்வையில அது எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, அடிப்படையில சங் பரிவார் இது இந்த விஷயத்தை பொறுத்தளவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தேர்தலை நீங்க சில மசோதாக்கள் மூவ் பண்ணும் போது குரல் வாக்கெடுப்புல பண்றது சகஜமா இருக்கு. ஆனா இந்த விஷயம் சபாநாயகர் தேர்தல் என்று வருகிற போது, தேர்தல் என்று வந்தால் நீங்க என்ன செய்யணும், அதை வாக்கெடுப்பு விடணும். அந்த வாக்கெடுப்புக்கு விடாம குரல் வாக்கெடுப்பின் மூலமாக நீங்க ஒரு தேர்தலை நடத்தி முடிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா. இது மாதிரி ஒரு அசிங்கமான விஷயத்தை உலகத்தில் எந்த நாடும் கண்டிருக்காது. ஆனா சங் பரிவாரை பொறுத்தளவுல இது அசிங்கமெல்லாம் இல்லை, இதுதான் அவங்களுடைய இயல்பு. அவங்க எங்கேயாவது நேர்மையா நடப்பது போன்ற தோற்றம் இருந்தால், அதற்கான நிர்பந்தம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அப்படி செய்வார்கள் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்க ஈவன் வந்து என்னன்னா, சில பேர் என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, பாஜகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அதற்கு பின்னாலதான் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவர்கள் இதை அவரை ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். ஆனா அப்படியெல்லாம் இல்லை. ஒரு என்டிஏ கூட்டம் போடுறாங்க, அந்த கூட்டத்துல ஒரு நாலு பேர் இவர் தான் இதா வரணும்னு சொல்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா போறாங்க, உடனே அவர் வரவழைக்கிறாங்க, அவங்க வந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றாங்க. எனவே தேர்தல், ஜனநாயகம், நாடாளுமன்றம் இவற்றின் மீது எவ்வித மரியாதையும் மதிப்பும் இல்லாத ஒரு கூட்டம் தான் சங் பரிவார். இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதன் மீது அவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. சங் பரிவாரை பொறுத்தளவுல இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தேர்ந்தெடுத்த திறமையும் நேர்மையும் மிக்க ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு நடத்துறது தான் சரியா இருக்கும் என்பதுதான் அவங்களுடைய அபிப்பிராயம். எனவே அவங்களுக்கு இந்த தேர்தல்லாம் மிகப்பெரிய அலர்ஜி. அதனாலதான் RSS வந்து அவங்களுடைய தலைவர் யார் என்று, அடுத்த தலைவர் யார் என்று தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், என்ன ஜாதியை சேர்ந்தவர், சிற்பவன பார்ப்பன சிற்பவன பிராமணர் வகுப்பை சார்ந்த ஒருவர், ஆனா அது எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிறவரு அதை எழுதி ஒரு கவர்ல வச்சு மூடி வச்சுட்டு போவாரு. அவர் இறந்த பிறகு அல்லது நான் விலகி கொள்கிறேன் என்று சொன்ன பிறகு அந்த கவரை உடைச்சு பார்த்தா அதுல என்ன இருக்கோ அதுதான். சீட்டு குலுக்கி போட்டு கூட எடுக்க மாட்டாங்க என்பதுதான். ஒரே ஒரு சீட்டை மட்டும் வச்சுட்டு கிளியை எடுக்க சொல்றது மாதிரியான ஏற்பாடு தான். எனவே அடிப்படையில் அவங்க வந்து ஜனநாயகம், நீங்க வந்து பேசணும், நீங்க ஒரு 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 ஒன்றுபட்ட கருத்தை உருவாக்குவது என்று அவர்கள் பேசுவது அத்தனையும் அது ஒரு வேஷமே தவிர, அடிப்படையில் அவர்கள் குணம் இதற்கு எதிரானது.